கியர்லேயும் இல்லாமல் நியூட்ரலையும் இல்லாமல் உங்கள் வண்டி மாட்டிக்கிட்டார். நாங்கள் உங்கள் டூ என்தூசியாஸ்ட். இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்லிப்பர் கிளச்சை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளச் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக ஒரு கிளச்சுங்கிறது என்ன? இன்ஜின்லேருந்து வர பவரை நம்ம ஃபைனல் டிரைவருக்கு கேரி ஓவர் பண்ணும்போது நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு எங்கேஜ் டிஸ்டிங்கிஷ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கிளச்சுன்ற ஒரு ப்ராசஸ். இப்போ இது ரெண்டு கையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்று நம்ம இன்ஜின்லேருந்து வர பவர், இன்னொன்று நம்ம அதை கேரி ஓவர் பண்ணி ஃபைனல் டிரைவுக்கு கொண்டு போகிற பவர். இப்போது இதுதான் இன்ஜினோட பவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து இப்படி தான் கிளச் அசம்பிளி அசம்பிளாக இருக்கும். இப்போது ஒரு வாட்டி இன்ஜின் சுற்றும் போது நம்ம கிளச் அசம்பிளி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்ம கிளச் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி ரெண்டு செட்டுமே பெரியும். இப்போ பெரியும் போது நம்ம என்ன கியர் வேணுமோ அந்த கியருக்கு செட் பண்ணிக்கலாம். நம்ம அப் ஷிஃப்ட் பண்ணுறோமோ டவுன் ஷிஃப்ட் பண்ணுறோமோ பண்ணிவிட்டு மறு நம்ம இந்த கிளச்சை விடும்போது மறுபடியும் இந்த செட்டு இப்படியே ஒன்று சேர்ந்துடும். இப்படி ஒன்று சேரும்போது மறுபடியும் கியர் சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது இப்படி ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் சேர்ந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த சின்ன பிரச்சனை என்னென்னா, இப்படி ரிலீஸ் ஆகும்போது இது இப்படி சுற்றுற நேரத்தில் கரெக்டாக இந்த ரெண்டு செட்டுமே இப்படி கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது கியரும் விழாது நியூட்ரலும் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபைனல் டிரைவ் மூலயமா போகிற பவர் அப்படியே ஸ்டக் ஆயிரும். இது ஸ்டக் ஆகிறதுனால வீல் சுத்தவே சுத்தாது, வீல் லாக் ஆயிரும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த வீல் லாக் ஆயிடுச்சுன்னா நம்மளால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்அவாய்டபுளான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் கிளச் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது பேசிக்காக ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ரெண்டு செட்டுமே ஃபுல்லாக பெரியணுன்ற அவசியம் அதில் இருக்காது. நம்ம ஃபுல்லாக பெரியறதுக்கு பதிலாக அதோட அட்மோஸ்ட் ஒரு 90% வரைக்கும் தான் அந்த ஸ்பிளிட்டப் இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பிளிட்டப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த கியரை எங்கேஜ் பண்ணி மறுபடியும் அதை போய் உள்ளே செட்டில் ஆயிரும். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இன்டர்செக்ஷன்ன்ற ஒரு ப்ராப்ளம் வராது. இதனால் அந்த வீல் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம இன்ஜினில் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் கியர் போடும்போது இன்ஜின் இடிக்குது இடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம். அந்த இடிக்கிறது தான் இந்த இடிக்குது. இந்த ஸ்லிப்பர் கிளச்சை ஒரு டெக்னாலஜி ஃபீச்சர்னு சொல்கிறத விட இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்டிவ் சேஃப்டி டிவைஸ், ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அப்டேட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் பேஜஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃபோனை திறக்கும்போது நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்போம்.